இன்றைக்கி காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மீனுக்கு வந்து ஃபுட்டு வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சிமெண்ட் தொட்டி செட்டப் இருக்கல அதை வந்து ஓப்பன் பண்ணி ஃபுட்டு வந்து போடலான்னு பார்த்தா எனக்கு அதிர்ச்சிங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா எலி உள்ள கிடக்கு அதுவும் பெரிச்சாலிங்க அது நான் இது வந்து ரெண்டு மூணு தடவை இதுக்குள்ளே விழுந்துருச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா மீனை எத்தனை இதை சாப்பிடுச்சு என்னென்னே தெரில ரெண்டு தடவை விழுந்து இறந்துருச்சு பெரிச்சாலி இந்த தடவை வந்து உசுரோடவே இருந்துச்சு இதை வந்து இத்தனைக்கும் இந்த செட்டப் வந்து மூடிதான் வைப்பேன் அது எப்படி தான் உள்ள போகுதுனே தெரியல கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா மீனை வந்து சாப்பிட்றதுக்காக குனிஞ்சு குனிஞ்சு எப்படியாவது ஏதோ செய்யுதுங்க ஸோ அப்போ மூலம் தவறி வந்து விழுந்துருது அந்த மீன் வாடகைக்கு தான் வருதுன்னு நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா செடிகளையும் இது வந்து பாலாக்குது மீன்களுக்கும் ரொம்ப தொல்லை தருதா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க சரி ஓகே இதை என்ன கொல்லவே மனசு வரல இதை எடுத்து விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து முடிவு பண்ணேன் சரி ஓகே அதை வந்து ஒரு கட்டையில் தான் எடுத்தேன் ஏன்னால் கைட்டை வந்து வாழை பிடிச்சி தூக்கலான்னு சொல்லிட்டு கையை உள்ள கூட்டா கடிக்க கடிக்க வந்துச்சு ஸோ அதனால் வந்து கட்டையை வச்சு இந்த மாதிரி வந்து தூக்க ட்ரை பண்ணேன் தூக்கம் உரு உருன்னு வந்துச்சுங்க ஆனால் சரின்னு சொல்லிட்டு மெதுவாக வந்து தூக்கிட்டேன் அது வந்து உயிருக்கு வந்து போராடிக்கிட்டு இருக்குது சரி இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு மெதுவாக வந்து அந்த கட்டையை வச்சு மெதுவாக வந்து தூக்கிட்டேன் நான் அப்படியே தூக்கணும் அப்படியே மேலே வந்து அப்படியே வந்துருச்சு வந்ததுக்கடுத்து கையில் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு எடுத்தேன் அது நான் கீழே வந்து விழுந்துருச்சு அதுக்கடுத்து அது தண்ணி ஆனால் பயங்கரமாக குடிச்சிருந்துச்சுங்க பார்த்திங்கன்னா தெரியும் பயங்கர தண்ணியை குடிச்சிருச்சு இன்னொரு நேரம் விட்டால் செத்துருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தாலும் பரவாயில்ல அதை வந்து வாழை பிடிச்சி தூக்குனா கொஞ்சம் தண்ணியை வந்து கைக்கிறோம் பிழைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாழை பிடிச்ச வந்து தூ தூக்குனேன் தூக்கும் எனக்கு வந்து அது வந்து வாயிலேருந்து தண்ணி வந்து சட 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 ஒழுக ஆரம்பிச்சிருச்சுங்க அது வந்து அப்படியே குடித்த தண்ணியை வந்து கக்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்கடுத்துமே கொஞ்சம் துள்ள ஆரம்பிச்சிருச்சு சரி ஓகே ஒரு ப்ளேஸில் வந்து போய் விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு விட்டேன் அது வந்து வீட்டுக்கு கொஞ்சம் தள்ளி தான் போய் விட்டேன் அப்படியே வந்து ஓட ஆரம்பிச்சிருச்சு சில நேரம் பெருச்சலையை பார்த்தா அது செய்கிற சேட்டைகளை பார்த்தா வந்து நம்மளுக்கே கொல்லணும்னு தோணும் ஆனால் இருந்தாலும் மனது கஷ்டமாக இருக்குது அதாவது உயிர் அதை வந்து மருந்து வச்சு கொண்ணோம் அப்படின்னா இது போய் செத்துடும் அதை வந்து பார்க்க மாட்டோம் ஆனால் கண்ணுக்கு முன்னாடி ஏதாவது ஒன்றில் இருக்கும் போல வந்து மனது கஷ்டமாக இருக்குது அதை வந்து தான் தோணுது இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஃபேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இந்த நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு தடவை நடந்துடுச்சு சரி ஓகே அதை ஆட்ட ஹாப்பியாக அன்றைக்கி சுதந்திர தின விழா அன்றைக்கி அதை ஆட்ட ஹாப்பியாக வந்து போட்டோம் அனைவருக்கும் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே